ஐயோ இன்னைக்கு எஜமானிக்கு பிறந்த நாள் ஆச்சு. தெரியுமா, விடுஞ்சு கூட தெரியாமல் தூங்கிட்டுருக்குமே. அதான் நான் தான் போய் ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, என்ன சொல்ல போகிறோன்னோ தெரியே. எஜமா 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 பாட்டு கிண்டியாது, நீங்க கான்செப்ட மாட்டாதீங்க. இது எஜமா பாடம் இல்ல, முத்து நீ பொத்து. டேரக்டர் கே ரவிக்குமார் சார் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஏன் இந்த மூஞ்சிய படத்துல நடிக்கிறத வச்சுட்டேன்னு ஃபீல் பண்றாதா? அது இல்லடா, இந்த படத்துல எஜமானின் பேர் மட்டும்தான் எனக்கு. ஆனா ஒரு தீம் மியூசிக் இல்ல, டூயட் சாங் இல்ல, ஃபைட் இல்ல. ஆனா என்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் நீ, உனக்கு இன்ட்ரோ சாங்கு, தீம் மியூசிக்கு, மீனா கூட டூயட் எல்லாம் வச்சிருக்காரு. எதுமா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குன்னு கிடைக்காது. முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். ஆரங்கே யாரடா அங்கே? என்னோட டான்ஸ் ஆட எந்த பெண்ணுக்கும் தைரியம் இல்லையா? வெக்கம், வேதனை, அவமானம். மழையில் நடந்த ஓனான் போல் இருப்பவனே, யார் நீ? என்னை பார்த்த யார் என்று கேட்டாய்? நான் தான் உன்னோட டான்ஸ் ஆட வந்த அரசன். அரசு மரத்தடியில் பிச்சை எடுக்கிற மாதிரி நீ அரசனா? வேதனை, வெக்கம், அவமானம். திருவிழா பக்கத்து தெருலுக்கு தெரு மாதிரி வந்துட்டியா? ஒரு பையனும் செட் ஆகல. நீங்க தான் எனக்கு அது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தரணும். அதுக்கு தானே கடுப்பு ரிச்சு போட்டு உட்காந்துருக்கேன். சார் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? உடனே எப்படி கேட்டு உலக அழகி ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுக்கும் கல்யாணம் பண்ணிச்சது யாரு? தங்கத் பச்சன், அபிஷேக் பச்சனோட அப்பா. ஹே, அங்க தங்க பச்சன் அமிதாப் பச்சன் ஹார்ட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி போய் சொல்லு. அமிதாப் பச்சன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களை ஜோடி சேர்த்ததே நான் தான். பின்ன அஜித்துக்கும் ஷாலிக்கும் கல்யாணம் பண்ணிச்சது யாரு தெரியுமா? தெரியாதே. தெரியாதா? அப்ப அது உன்னி? ஆமாண்டி சுண்டலி. கல்யாணம் பேக்கத்த ஆள் கிளையில சூர்யா, ஜோதிகா, ஸ்நேகா, பிரசன்ன, சாந்தனுக்கும் கீக்கிக்கும் கல்யாணம். ஏன் நம்பலையா? வேணா கீக்கி கிட்டே கேட்டுக்கோ. கீக்கி அக்கா உண்மையாவா? பத்தல நாங்கள அரிச்சந்திர பரம்பரடி, வாய் தொடர்ந்த உண்மை மட்டும்தான் வரும். சாரி, உங்க மூஞ்ச பார்த்து தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ, இவங்க இங்க வந்தா வசமா மாட்டிக்கிட்டேன். வீட்டையும் ஆபீஸையும் ஒன்னா வச்சது பெரிய தப்பா போச்சு. சரி சமாளிப்போம். என்னங்க என்னங்க, வீட்டுல அரிசி திந்துருச்சு, போய் வாங்கிட்டு வாங்க. யார் இது? அத நான் கேக்கணும். யாருங்க இவ? என்கிட்ட
என்னங்க அவகிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? காது கேக்காது, அதான் பக்கத்துல போய் சொன்னேன். ஓகே டார்லிங், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். என்னது டார்லிங்? அது அவ டோலிங் கொடுத்து போயிட்டு லேட்டாக தான் வருவாளா, அதை சொல்கிறான். என்னங்க உண்மையிலேயே உங்கள் பிஏ தானா? இல்லை எம்மே. இங்கே கொண்டுட்டாங்க. என்னால் கொண்டுட்டாங்களா? இப்போ நீ அவன் வந்திருக்க பார்த்தா தெரியலையே. கொண்டுட்டாங்கன்னு சொன்னது என்ன இல்லை என் புருஷன் மலேரியா மாதிரிய அந்த அண்ணா நகர ஆரம்பம் அடிச்சே கொண்டுட்டான். துடிக்கிறேன் கொடுக்கு, அது யாரும் சொல்லு டெங்கு கொடுத்து சங்கூரியனா? இல்ல, அவன் என் கையால கொல்லணும். கொசு கேடி கையே, சாரி, அவனை என் கொடுக்கால கொத்தி கொல்லணும். அதுக்கு நீங்க தான் மாஸ்டர் ட்ரெயினிங் தரணும். ஹோ ஹா சாங்கியா மாங்கியா டிங்கியா. அப்படினா இது கரத்தா மொழி ஒன் தெரியாது. மாஸ்டர், என் மாரிய கொண்டவன் வீட்டில் கொசுவத்தி சுருள் கொசு பேட்டு கொசு வேலை லிக்விட் நம்மளை தாக்குறதுக்குள்ள எல்லா வெப்பன்ஸும் அவன் வச்சிருக்கான். அந்த பாவி, இந்த மனுஷங்களே இப்படிதான் திருட வேண்டாம், தாக்குறதுக்கு ஒரு முக்கை கத்தி கூட சேர்க்க மாட்டான். ஆனா நம்மளை தாக்குறதுக்கு எத்தனை வச்சுக்கானுங்க? ஆமா மாஸ்டர், அதெல்லாம் மீறி என்னால அவனை கடிக்க கூட முடியல. நாம் இருக்க பயமே இந்த சங்க வங்கி இருக்கிற மாயமே மாறி உனக்கு வந்து புரிச்சல. அட பாய் மலேரியா மாறி, எனக்கு தெரியாம வேற யாரோட சத்த பண்ணிருந்த மாறி உனக்கு வந்து புரிச்சல. அவனே எனக்கு நீ நண்பன் சொல்ல வேண்டாம், அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே. இந்தாங்க காஃபி. இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம பொண்ண வீட்டிலயே வச்சிருக்காதா உத்தேசம்? கல்யாண விஷயம் ஆரம்பிச்சா வாயில இருந்து பதிலே வராதே. கோமதி, நான் என்ன பணத்தை பேங்க்ல வச்சுட்டாமா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்றேன்? ஆமா, அப்படியே பேங்க்ல வச்சிருந்தாலோ லட்ச கணக்குல வச்சிருக்க போறீங்க. போலீஸ்கார பொண்ணு, வசதியான இடம், பார்க்க வர மாப்பிள்ளையெல்லாம் 25,000 போடு 30,000 போடுன்னு சொல்கிறானுங்க. நான் அவங்ககிட்ட போய் என் புருஷன் பேருக்கு தான் போலீஸ், ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாதான்னு சொல்ல முடியுமா? சொல்லுமா சொல்லு. என் புருஷன் ஒரு விவரம் கிட்டவன், அவனால என் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லு. ஏங்க அப்படின்னா உங்களுக்கு வைராகியோ? உங்க கூட இருக்கிற எல்லாரும் தானே வாங்குறாங்க, நீங்களும் வாங்க வேண்டியதானே? எல்லாரும் வாங்கினா நானும் வாங்கணுமாமா? அப்படி லஞ்சம் வாங்கிதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனா? அவ கடைசி வரைக்கும் என் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும். இருப்பா இருப்பா, நல்லா இருப்பா. அவ கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு இப்ப கல்யாணம், குழந்தை குட்டிகளோட இருக்காங்க. பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு நாள் எவனையாவது இழுத்து ஓட போறா, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். கோவி, பெத்த அம்மா மாதிரியா பேசுற? நீங்க மட்டும் பெத்த அப்பா மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. எப்பாடு பட்டாச்சோ பணத்தை புரட்டி பொண்ண நல்லபடியா கரை சேர்க்கறான் தான் அப்ப. கூலி வேலை பாக்குறவங்களே அங்க பிள்ளைங்க கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தி வைக்கும் போது ஒரு போலீஸ்கார் பொண்டாட்டி, நான் எதிர்பார்க்கறதுல என்னங்க தப்பு? தப்பில்லம்மா, நீ எதிர்பார்க்கறதுல தப்பில்ல. ஆனா என் சக்திக்கு ஏத்த மாதிரி தான் என்னால கல்யாணம் பண்ண முடியும். எங்க நாங்கள மத்தவன அடிச்சா பணத்தை புடுங்கிட்டு வர சொல்ற, இல்ல திருட்டு வர சொல்றனா? ஸ்டேஷனுக்கு வர கமிஷன் பணத்துல உங்களுக்கு கூடுக்கிற காசை வாங்கிக்கல, அது கூட வாங்க தப்பு? தப்புதாமா, என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான். சம்பளத்துக்கு மேல வந்த எந்த காசா இருந்தாலும் அது தப்பு. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.